அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை தினமும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சொல்லிட்டு வந்தாலே போதும், இந்த மந்திரம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையான உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் வளங்களையும் வரங்களையும் இது உங்களுக்கு கொடுக்கும். ராஜயோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. காசு, செல்வம், புகழ், பதவி, மரியாதை, இது அனைத்து விதமான வளங்களை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் குறிப்பிட்ட நேரத்துல உச்சரிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். இதற்கு அடிப்படையா தேவை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 சக்ராஸ் தான். யோகா செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த சக்ராஸ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 7 சக்கரங்கள் நம்மளுடைய உடல்ல இருக்குது. மொத்த 7 விதமான சக்ராஸ் என்ன அப்படின்னா, அடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அனஹதா, விஷுதி, சஹஸ்ரரா. ஒவ்வொரு சக்கராசம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களை குறிக்குது. ஒன்னு ஒன்னும் கனெக்ட் ஆகியிருக்கும். இதுல ரொம்பவே முக்கியமான சக்ராஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதய பகுதியில இருக்கக்கூடிய அனஹதா அப்படின்ற ஒரு சக்கரா தான். இந்த சக்கராவுடைய கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரன். எவன் ஒருத்தன் ராஜாவை போல வாழ்றானோ அவனுக்கு நிச்சயமா சுக்கிரனுடைய அனைத்து விதமான ஆசியையும் பெற்று இருப்பான். சுகபோக வாழ்க்கை, ராஜயோக வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் நிச்சயமா இருக்கணும். யாரோட வாழ்க்கையெல்லாம் அன்பு பாசம் அதிகமா கிடைக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் சக்ராஸ் நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஹார்ட் சக்ராஸ்க்கு மட்டும் கிடையாது, சுவாதிஷ்டானா அப்படின்ற சக்கரத்துக்கும் சுக்கிரன் தான் முக்கியமா இருக்கிறாரு. இந்த சக்ராஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தொப்புளுக்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் நடுமையத்துல இருக்கு. இந்த சக்ராஸ் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பயம் அப்படின்ற உணர்வை நீக்குவதற்கு இந்த சக்ராஸ் வந்து உதவியா இருக்குது. ரீப்ரொடக்ஷன், அதாவது குழந்தை பிறப்பதற்காக இந்த சக்ராஸ் ரொம்பவே முக்கியமா இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, சுக்கிரன் வந்து பலமா இருந்தா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்பவே இனிமையா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. இப்ப எதற்காக இந்த கான்செப்ட் உள்ள போனோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதனால இந்த 2 சக்ராஸையும் உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ இந்த 2 சக்ராஸும் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லா விதமான சந்தோஷங்களும் செல்வங்களும் உங்களால அடைய முடியும். மேலும் சுக்கிரனுடைய அருளை நம்மளால பெற முடியும். சோ இப்ப இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னா, சுக்கிர ஓரையில சொல்லணும். சுக்கிரனுக்குரிய மந்திரம், சுக்கிரனுக்குரிய மந்திரம் சுக்கிர ஓரையில நீங்க சொல்லணும். தினமும் சுக்கிர ஓரை வரும். அந்த சுக்கிர ஓரை எந்த நேரத்துல வருது அப்படின்றத பார்த்து கொண்டு அந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லியாக வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டுல பணம் காசு இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட அன்பா பாசமா பேசக்கூடிய ஆள் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர்கிட்ட அன்பா பாசமா பேசக்கூடிய ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பணம் இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒன்றாக சேர்த்து தரக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு யோகம் தான் இந்த சுக்கிர பகவானுடைய மந்திரம். இந்த மந்திரம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துவோம். இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமஹ. இதுதான் அந்த மந்திரம். சுக்கர உரை அப்படின்றது பகல்லையும் வரும், இரவுலையும் வரும். அந்த நீங்க நார்மலா உங்களுடைய போன்லயும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சுக்கர உரையில இப்ப நான் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்க எவ்வளவு முறை உங்களால மேக்சிமமா சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க சொல்லலாம். அதுக்காக ரொம்பவே ஸ்பீடா நீங்க சொல்லாதீங்க. ஒரு கரெக்டான ஃப்ளோல வேவ்லென்த் கொடுத்து கரெக்டான ஃப்ரீக்வன்சியில சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும். ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே செல்வ செழிப்பா மாறிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது பண்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.